எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், இந்த நாடகத்தின் டிசைன் சரிதானா? ஒரு ஆத்மா இப்படி கேள்வி கேட்டிருக்காரு. அவர் வந்து இந்த ராஜயோகத்துக்கு புதுசு, இருந்தாலும் அவருடைய பார்வையில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வேளை இந்த பூமியோட ஜனத்தொகை 800 கோடி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, சத்தியுகம் திரேதாயகம் 2500 வர்றது வந்து ஒரு 33 கோடி தேவி தேவதை ஆத்மாக்கள் தான். அது இந்த 800 கோடியில் பார்க்கும்போது 4% கூட கிடையாது. அடுத்த 2500 வருஷத்தில் தான் இந்த 800 கோடி சம்மந்தமான ஆத்மாக்கள் வந்து போகிறாங்க. ஸோ பாதி வர்றவங்க வந்து வெறும் 5% கீழே தானே இருக்காங்க, பாக்கியெல்லாம் இங்கே வர்றாங்களே. இது நாடகத்தில் கரெக்டான டிசைன் சொல்ல முடியுமா? இது நியாயமா? இந்த டிசைனே சரியா? என்னோட புரிதல் கரெக்டாக? நீங்கள் இதுக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அவரோட கேள்விக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். பாருங்களேன், மனிதர்களுக்கு பொதுவாக சொல்கிறேன், இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடு இருக்குது. அதை எக்ஸாம்பிளோட சொல்லும்போது உங்களுக்கு புரியும். பாருங்களேன், இப்போ ஒரு ராஜயோகி கதை எடுத்துப்போமே, அவர் வந்து 84 பிரிவு எடுக்கிறார் அப்படின்னு வச்சுப்போம். சத்தியுகத்தில், திரேதா, துவாபர, கலியுகம், இந்த 4 யுகங்களும் நடிக்கிறார். முதல் நாள்லேருந்து நடிக்கிறவர்னு வச்சுப்போமே, அவருக்கு மனசில் என்ன தோன்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறாங்களே, அதாவது கோடிக்கணக்கான பேர் எடுக்கிறாங்க, அவங்கள நினைக்கும் போது இவருக்கு பொறாமையாக இருக்கும். ஏன்னா 5000 வருஷம் தான் ஒரு கல்பம். அந்த 5000 வருஷத்தில் இவர் ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறாருன்னா, பாக்கி இருக்கிற 5000 வருஷத்தில் எங்கே இருப்பார்? சாந்தி தாமத்தில் இறைவனுக்கு பக்கத்தில் உட்காந்துப்பாங்க, ஒளி புள்ளியாக உட்காந்துப்பாங்க, எந்த மன ஓட்டங்களும் இருக்காதங்க. கடைசியாக இங்கே வந்து அந்த ஒரு பிரிவு மட்டும் நடிச்சுட்டு போயிடுவார். ஸோ அவர் வந்து திரும்பி போயிடுவார். அடுத்த கல்பத்தில் இதே கதை தான் நடக்கும். இறைவன் கூடயே இருப்பார், அந்த ஒரே ஒரு பிரிவு நடிச்சுட்டு போவார். நம்ம மட்டும்தான் அந்த 9 லட்சத்தில் வரோம், 84 பிரிவுகள் நடிச்சுட்டு போகிறோம், எல்லா பேரும் தண்டனை மாதிரி எல்லா 5000 வருஷம் இங்கேயே தான் இருக்கிறோம். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பேருக்கு போயிட்டு திரும்பி திரும்பி வந்துன்னு இருக்கோம். அப்போது 84 பிரிவு எடுக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு தாட் வரலாம், அந்த ஒரு பிரிவு எடுக்கிறவங்கள பற்றி. இப்போ அந்த ஒரு பிரிவு எடுக்கிறவரோட கதையை சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு பிரிவு எடுக்கிறவர் என்ன நினைக்கிறாரு? நான் வாழ்க்கடா, இது 5000 வருஷமா நான் எப்போ பார்த்தாலும் சாந்தி தாமத்தில் ரஷ் எடுப்பேனா, ஒரே ஒரு பிரிவுக்கு வந்து போவானா, இவங்க மட்டும் சத்தியகம் திரேதாயகம் சொர்க்கம் 2000 பிரிவுகள் சொர்க்கத்திலேயே அனுபவிப்பாங்களாம், துவாபர கலிகாலத்தில் பக்தி பண்ணுவாங்களாம், கலிகாலத்தோட கடைசி உச்சகட்டத்தில் நடக்கும்போது பிரச்சனைன்னு வரும்போது ஈஸ்வரனே ஒருவர கடவுளே வருவாராம், அவங்கள பத்திரமா பார்த்துப்பாரான், வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுவாராம். நடித்தா எப்படி ஒரு பாட்டு தான்ப்பா நடிக்கணும்? நமக்கு என்னடா பாட்டு இது, ஒரே ஒரு பிரிவு, இது என்ன வாழ்க்கை இது, அவங்களுக்கு அப்படி தோணும். இதை தான் நான் சொன்னேன், இக்கரைக்கு அக்கறை பச்சை. தேவி தேவதை ஆத்மாக்களுக்கு ஒரு பிரிவு எடுக்கிறவங்கள மேலே பார்த்தா பொறாமையாக இருக்கும், ஒரு பிரிவு எடுக்கிறவங்களுக்கு இந்த தேவி தேவதைகளை பார்த்தா பொறாமையாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராமா ரொம்ப பர்ஃபெக்டாக டிசைன் செய்யப்பட்டிருக்கு. ஒரு பிரிவியோ 84 பிரிவியோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ட்ராமா எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னா, சதோ, ரஜோ, தமோ, இந்த 3 நடிப்பும் நடிக்கிற மாதிரி டிசைன் செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன? சதோனா தூய்மையான நடிப்பு, ரொம்ப சௌகரியமாக, ரொம்ப சந்தோஷமாக, ஜாலியாக வாழக்கூடிய நடிப்பு. ரஜோனா மீடியமாக இருக்கும், அதிக சந்தோஷமும் கிடையாது, அதிக துக்கமும் கிடையாது. அப்புறம் தமோ, துக்கத்தினோட பாட்டு நடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒருத்தர் ஒரே பிரிவு எடுத்தார்னா அந்த ஒரே பிரிவில் இந்த 3 அடங்கிடும். இப்போ 84 பிரிவு எடுக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குனா, சத்தியகம் திரேதாயகம் சொர்க்கம் நடிப்பாங்க, அதெல்லாம் அந்த சதோவாக நடிப்பாங்க. துவாபரகத்தில் ரஜோட நடிப்பு நடிப்பாங்க, கலிகாலத்தில் தமோ நடிப்பு நடிப்பாங்க. ஏன்னா நிறைய பிரிவுகள் இருக்கிறதுனால நிறைய சுகம், அதே மாதிரி நிறைய துக்கம், அப்படி டிசைன் பண்ணி நடிப்பாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த ட்ராமாவோட ஒரே ஒரு வேற ஒரு பெரிய பியூட்டி என்னென்ன, இப்போ நம்ம நிறைய பிரிவு எடுக்கிறாங்க, கம்மியாக பிரிவு எடுக்கிறாங்க, ஒரு பிரிவு எடுக்கிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, தனிப்பட்ட நபருக்கு அது தெரியவே தெரியாது. பாருங்களா, நான் இந்த பிரிவில் இந்த பிரிவு நடிச்சுட்டு இருக்கதா எனக்கு தெரியும், முன்னாடி பிரிவு பின்னாடி பிரிவில் எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு எப்படி தெரியும்? இந்த ராஜயோகம் தெரிஞ்சதுனால, பரமாத்மா சொன்னதுனால தெரியும். இப்போ நான் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பரமாத்மா ராஜயோகத்தில் சொல்கிறார், நீங்கள் தான் 63 ஜென்மமாக பக்தி செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ 63 ஜென்மம்னா துவாபர கலியுகத்துக்கு ஃபுல்லாக, துவாபரத்தில் 21 பிரிவு, கலியில 42 பிரிவுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி 63 பிரிவுக்கும் நான் பக்தி பண்ணியிருக்கேன்றது யார் சொல்கிறா? இறைவன் சொல்கிறார். ஓகே, அப்போ நான் புரிஞ்சுக்கிறேன், துவாபர கலியுகம் ஃபுல்லாக நடிச்சிருக்கேன் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இங்கே ராஜயோகம் சொல்கிற 4 விஷயம் நீங்கள் பண்ணால், 4 விஷயம்னா, அமிர்த வேளையில் எழுந்து, 4:45 போல் ஆத்மாக்களின் தந்தையாகிய இறைவனை ஆத்மான்ற புரிதலோட நினைவு செய்தால் ஆத்மாவுக்கு பாவம் போகும். இதுதான் மன்மநாபவம். இதை தினசரி இன்னையிலேருந்து நான் சரீர விட வரைக்கும் பண்ணுற மாதிரி இருந்தால், அதே மாதிரி தினசரி வாணி, அதாவது பரமாத்மா சொல்லக்கூடிய 4 பேஜுக்கான டெக்ஸ்ட் படிக்கிறதா இருந்தால்,
ஸ்ரீமத்து ஸ்ரீமத்னா ஸ்ரீனா உயர்ந்த மத்தின வழி, இறைவனுடைய உயர்ந்த வழி எப்படி ஃபாலோ பண்ணால், சேவை பண்ணால், இந்த நாலு விஷயம் தினசரி பண்ணி அதே மாதிரி நான் உயிர் விடுற வரைக்கும் நான் பண்ணுவேன்னா இருந்தால், இதுவும் பரமாத்மா சொல்கிறார் நீ 9 லட்சத்தில் வருவேன், சத்தியகுத்திர முதல் நாள்லேருந்து நடிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நான் 12 வருஷமாக நாலேஜ் ப்ராக்டிஸ் பண்ணேன், அந்த 12 வருஷமாக இது பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா என்ன, இனி ஒரு காலகட்டங்களும் நான் இது பண்ணேன்னா நான் முதல் நாளில் வரலாம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஒரு பிரிவு எடுக்கிறவருக்கு என்ன தெரியாதுன்னா, நான் முன்னாடி எடுத்தலாம் பின்னாடி எடுத்தலாம் தெரியாது. 84 பிரிவு எடுத்தவங்களுக்கும் இப்போ இந்த பிரிவை வச்சு நான் அவங்களால சொல்ல முடியாது, முன்னாடி எடுத்தலாம் பின்னாடி, இந்த நாலேஜ் எடுத்ததுனால தெரிய வருது. ஆஹோ, பரமாத்மா சொல்கிறாரு நீங்கள் 63 ஜென்மம் பக்தி பண்ணதுனால உள்ளே வந்தீங்க, அதனால் துவாபர கலிங்கம் நடிச்சிருப்போம். இப்போது இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால சத்தியகத்திரை ஏதாவது பிரிவு கிடைக்குது, நம்பர் வார் அவங்கவுங்க முயற்சிக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இல்லைன்னா நமக்கும் தெரியாது, கரெக்டாக? ஸோ இந்த ட்ராமா பியூட்டிஃபுல்லாக டிசைன் செய்யப்பட்டிருக்கு, கரெக்டாக தான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு பிரிவு எடுத்தாலும் சரி, 84 பிரிவு எடுத்தாலும் சரி, இந்த ட்ராமாவில் கரெக்டு தான், அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாட்டு கிடச்சிருக்கு. பாருங்களேன், இந்த நாடகம் எல்லாருமே சுகம் சாந்தி கேட்குறாங்க. ஓகே, சுகம்னா சந்தோஷம், சாந்தின்றது அமைதி. இந்த நாடகம் எப்படின்னா, இந்த 84 பிரிவு எடுக்கிறவங்களுக்கு சுகமும் கிடைக்குது, சாந்தியும் கிடைக்குது. இது சுகம் ஜாஸ்தி. ஓகேவா? சாந்தி தாமத்தில் ஒரே பிரிவு எடுக்கணும், சாந்தி தாமத்திலே இருக்கான் பார்த்தீங்களா, அவங்களுக்கு சாந்தி ஜாஸ்தி. ஒரே ஒரு பிரிவினா அந்த ஒரு பிரிவில் சுகம் பார்த்தா உண்டு, அவ்வளோதான். ஸோ இதில் பேலன்ஸாக கிடைக்கும், ஒருத்தருக்கு இது கிடைச்சதுனா ஒருத்தருக்கு அது கிடைக்கும், ஒருத்தருக்கு அது கிடைச்சுன்னா ஒருக்கு இது கிடைக்கும். இப்படி தான் இந்த ட்ராமா டிசைன் செய்யப்பட்டிருக்கிறது. ஓகே, இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த ட்ராமாவோட டிசைன் பர்ஃபெக்டா இல்லையா, உங்கள் தாட் என்ன, நீங்கள் ஆமான்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன காரணம், இல்லைன்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்னு டைப் பண்ணி போட்டிங்கன்னா இது விஷயமா தேடி வர்றவங்களுக்கு அது ஒரு ஆடட் இன்புட்டாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.